வண்டி கடைக்காரன் குடும்பத்தில் எல்லாம் சகஜமுடா. சட்னி ஊதி சண்டை போடியா வேற என்ன ஐயோ என்னமோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தா இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன விஷயம்? சும்மாதா உங்க எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். குட் நைட் எவ்ரிபடி. ஐயோ ஐயோ sweet dreams. டேய் என்னடா வந்தா லூசு மாதிரி சிரிச்சிட்டு குட் நைட் சொல்லிட்டு போறா? சும்மாப்பா சும்மாவா? ஏய் போய் தூங்குடா. இருங்கப்பா போறேன். ஆ சார் சொல்லுங்க சார். டார்லிங் டம்பக்கு டம்பக்கு மதிச்சு உண்மைய சொல்ல வந்தா நீ என்னைய உருளைக்கிழங்குன்னு சொல்றியா? உங்களுக்கு ரோட்டுக்கட சம்பந்த பண்ணி வச்சாதான் அடங்குவீங்க. சந்தியா ரோட்டுக்கடக்காரிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாமையே போட்டோ. என்ன தேவி ரொம்ப சந்தோஷமா இருக்க? அக்கா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், அது நீ வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்ன விஷயம்? இங்க வேண்டா, வா நம்ம ரூம்ல போய் பேசலாமா? ஓடி இங்கேயே சொல்லு. அக்கா இத பாருங்க, நீங்க முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, இத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டேன்னு. இப்படியே சத்தியம் வாங்கிக்கிட்டு இவளே எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. ஐயோ சத்தியம் பண்ணுங்கக்கா. சரி சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சொல்லு. நம்ம அரண்மனைக்கு மலேசியா காரின்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்காளே சந்தியா. அவ மலேசியா காரி இல்ல, அவ பாண்டிச்சேரியில இட்லி தோசை வடக்கறின்னு விக்கிற ரோட்டு கடைக்காரி. அடச்சி எவனாவது எதா சொன்னானே, இப்படி நீ லூசு மாதிரி பேசாதடி. லூசா நானா? அக்கா நான் சொன்னதை நீங்க நம்பலல்ல, அந்த சந்தியா வரட்டும், அவ ரோட்டு கடைக்காரி தான்னு நான் கன்ஃபார்ம் பண்றேன். நடக்க போறத பாரு, அவளை பத்தி நீயே தெரிஞ்சுக்குவ. ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது போல, அதான் இந்த பொறுக்கு பொறுக்குறா. இந்த டோருக்கு பரேடு. அஷிஷோ சாரி சந்தியா. இட்ஸ் ஓகே. கோயில் இருக்கிறவங்களுக்கு தர்மம் போடுறதுக்காக மாத்தி வச்ச காசு இப்படி செதறுதே, இது நல்லதா கெட்டதா? அக்கா ஐயோ
அக்கா நீங்க இப்ப பாத்தீங்களா அவ சில்லறைய எப்படி பொறுக்கனானு? அவ கண்டிப்பா சில்லற குடும்பம் தான். செம்ம கில்லாடி நீ. அதா உண்மை தெரிஞ்சு போச்சே, கல்யாணத்தை உடனே நிறுத்த வேண்டியதானே? நோ 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 நோ, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். அத நான் கண் குளிர பாக்கணும். என்னடி சொல்ற? பெரிய இடத்துல கல்யாணம் நடக்க போதுன்னு இந்த தர்மராஜ் குடும்பம் என்ன ஆட்டம் ஆடுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற திமிருக்கு இந்த ரோட்டு கடைக்காரங்க பொண்ண கட்டி அசிங்கப்படணும்க்கா. நீ இந்த விஷயத்த வெளியில சொல்லாம கல்யாணத்தை நடக்க விட்டு அப்படியே வேடிக்கை போறங்கக்கா. ஐயோ, வேடிக்கை பாக்குறதா? நான் ஒரு பிளான போட்டா இவ மாஸ்டர் பிளான் போடுறாளே, இந்த பிளானை எப்படியாவது உடைக்கணும். நாம வேற பிளான் போட வேண்டியதுதான். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ராஜசேகர் ஐயாவை பார்க்கணும். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் பாண்டித்துறை, பார்வதிபுரம் எக்ஸ் எம்எல்ஏ. ஓ சரி, உள்ள வாங்க. உட்காருங்க, நான் போய் மாமா வர சொல்றேன். ஆ சரிங்க. பார்வதிபுரம் விவசாயத்துக்கு ஏத்த ஊர்னு தெரியும், அதான் அங்க நில வாங்கி போடலான்னு யோசனை வந்துச்சு. அங்க ரேட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐயா, ரேட் எல்லாம் ஒரு பிரச்சனையா? நீங்க வாங்குற தோதுல இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சகாயமா முடிச்சு தரேன். சந்தோஷம். நான் என் பையன்கிட்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்க. அப்புறம் உங்க ஊர்ல பூசாரி முனியப்பன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்கய்யா, ரொம்ப பக்தியான ஆளு. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்க. நானும் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எப்படி அவர் தெரியும்? அது நான் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருந்த ஒரு அம்மா கிட்ட வைத்தியம் பார்த்துருக்கேன். அதுல எனக்கு முனியப்பன் பழக்கம். ஆமாங்கய்யா, முனியப்ப வீட்டுல இருந்த பார்வதி அம்மா நாட்டு வைத்தியத்துல ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்களை தேடி வெளியூர்காரங்க எல்லாம் வருவாங்க. திரும்ப ஒரு தடவை நான் பார்வதிபுரம் வந்தப்போ முனியப்ப அங்க இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சுது. ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி முனியப்ப மாதிரியே ஒருத்தர் வழியில பார்த்தேன். அது முனியப்பனா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமே வேணாங்கய்யா, அது முனியப்பன் தான். ஏன்னா நானும் ஒரு தடவை முனியப்பனை பார்த்துருக்கேயா. மன்னிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், நீ முனியப்பன் தானே? ஆமா. தாடியை முடியுமா வச்சுக்கிட்டு ஆளே மாறி போயிருந்தாரியா? பிரியா, அப்ப நான் பார்த்தது முனியப்பன் தானா? அடடா, யாரோ நினைச்சுக்கிட்டு பேசாம விட்டுட்டே. முனியப்பனை பாக்குறதா கஷ்டம்? அவர் இங்கதான் ஏதாவது அம்மன் கோயில சுத்திட்டு இருப்பாரு. நாலு அம்மன் கோயில தேடி பார்த்தா ஏதாவது ஒரு அம்மன் கோயில பாத்துடலாம்.
பாவம் முனியப்ப, விபூதி பட்டையும் உத்தராட்சி மணியுமா எப்படி இருந்த ஆளு, இப்படி பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டார. அம்மனுக்கு பூஜை பண்ண புண்ணியத்துக்கு அவர் எப்படி இருந்திருக்கணும், ஆனா அவருக்கு யாருமே இல்லாம அவர் குடும்பமே அழிஞ்சு போச்சே. இல்லங்கய்யா, முனியப்ப வம்சம் அழியல. முனியப்ப அம்மனுக்கு பண்ண சேவைக்கு அம்மன் அவர் வம்சத்தை அழிய விடல. முனியப்ப பொண்ணு காயத்ரி உயிரோட தான் இருக்கு. பொண்ணு இருக்காளா? நீங்க சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அந்த காயத்ரி இப்ப எங்க இருக்கா? மலேசியால இருக்காங்க. ஒரே நாள்ல குடும்பத்தை பறி கொடுத்துட்டு அனாதையா இருந்த காயத்ரிய ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் இறக்கப்பட்டு பார்வதிபுரம் ஆசிரமத்துல சேர்த்திருக்காரு. அங்கிருந்த காயத்ரிய சிவகங்கை பக்கத்துல சீனமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவங்க தத்தெடுத்து மலேசியாக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் முனியப்பங்க கூட காயத்ரி இருக்கிறத பத்தி சொன்ன, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்னைக்கு இருந்தாலும் காயத்ரி தேடி வருவான்னு நம்பிக்கையோட இருக்காரு. காயத்ரிக்கு இப்போ கல்யாண வயசு இருக்கும். இவ்வளவு நாள் வராத காயத்ரியா இனிமே வரப்போது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. காயத்ரி வரலனாலும் நாம வர வைக்கணும். மலேசியாவில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி காயத்ரி எங்க இருக்கான்னு விசாரிக்க சொல்றேன். காயத்ரியை கண்டுபிடிச்சு முனியப்பனோட சேர்த்து வைக்கிறேன். ஐயா, இந்த காரியத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும் ஐயா. புண்ணியத்துக்காக பண்ணல, முனியப்பன் குடும்பத்தில் உள்ளவங்க எங்களுக்கு பண்ண வைத்தியத்துக்கு கைமாறா காயத்ரியை கண்டுபிடிச்சு முனியப்பட்ட சேர்க்கிறேன். காயத்ரியை பார்த்தா எனக்கும் கொஞ்சம் தகவல் சொல்லுங்க, நானும் வந்து பார்க்கறேன். கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் இடம் வாங்குறது மாதிரி இருந்தா அப்பச்சி சபாபதி கிட்ட சொல்றேன். சரிங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சந்தியா முனியப்ப பொண்ணுதான், நம்மளை பழிவாங்க. சந்தியா கல்யாண பொண்ணு வேஷத்துல வந்திருக்காளே, தெரியாம ஏமாந்துட்டுமே. நான் தான் காயத்ரின்னு ராஜசேகருக்கு தெரிஞ்சு போச்சு. அவ சுதாரிச்சுக்கிட்டு ஏதாவது பண்றதுக்குள்ள நாம முந்திக்கணும். ராஜசேகர், நான் தான் காயத்ரின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு சாகணும்னு இருக்கு. அதான் என்ன பத்தின விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த கத்தியால உன்னை குத்தி கொல்லாம விட மாட்டேன்.
பூசாரி முனியப்பன் பொண்ணுங்கிறதும் நீ என்ன கொலை பண்ணதான் இங்க வந்திருக்கங்கிறதும் எனக்கு எப்போ தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எதையுமே நான் காட்டிக்காம இருந்துகிட்டு இருக்கேன். நீ பண்ண காரியத்துக்கு நான் நினைச்சா இப்பவே உன்னை கொல்ல முடியும். ஆனா உன்னை கொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் மோசமானவன் இல்ல. என்ன ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காட்டம்மன் கோவில் இருந்து காலச்சக்கரத்தை திருடிட்டு வந்த நீங்க மோசமானவர்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்ப சும்மா நல்லவர் மாதிரி நடிக்காதீங்க. என் வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரே தப்பு அந்த காலச்சக்கரத்தை எடுத்ததுதான். அந்த தப்புக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு வந்து காலச்சக்கரத்தை திருப்பி கொடுத்துருங்க. காலச்சக்கரத்தை திருப்பி கொடுக்கறத பத்தி எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. ஆனா காலச்சக்கரத்தை எடுத்தேன் எடுத்தேன்னு நீயும் நந்தினியும் என் மேல காட்டமா இருக்கீங்க. அந்த காலச்சக்கரத்தை என்கிட்ட காட்டி கொடுத்து அதை எடுக்க சொல்லி ஆசையை உண்டு பண்ணது யார் தெரியுமா? உன் அப்ப முனியப்பன் தான். என்ன புது கதை சொல்றீங்க? எங்க அப்பா காட்டம்மன் மேல உயிரையே வச்சிருக்கிறவரு. அவரு எப்படி காலச்சக்கரத்தை காட்டி கொடுப்பாரு? நான் சொல்றத நம்ப முடியாம இருக்கலாம், ஆனா அதான் நிஜம். உங்க மேல தப்பு இல்லன்னு காட்டிக்கிறதுக்காக அனாவசியமா எங்க அப்பா மேல பழிய போடாதீங்க. எங்க அப்பா ஒரு காலம் காலச்சக்கரத்தை காட்டி கொடுத்துக்க மாட்டாரு. உங்க அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில நீயா முடிவு பண்ணாத? காட்டம்மன் இருந்த காலச்சக்கரத்தை ராஜசேகருக்கு காட்டினது நீங்க தானு உங்க அப்பா கிட்ட போய் கேளு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. பக்கமே தப்பு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீல்ல? இப்பவே உங்க அப்பா கிட்ட கேளு, கேட்டாதான் உனக்கு உண்மை என்னன்னு தெரியும். எங்க அப்பாவ பத்தி எனக்கு தெரியும். எங்க அப்பாவுக்கும் நீங்க சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உங்க கண்ணு முன்னாலே நிரூபிக்கிறேன். இப்பவே எங்க அப்பாக்கு போன் பண்ணி கேக்குறேன். காயத்ரி சொல்லுமா. அப்பா ஒரு விஷயம் கேப்பேன், தப்பா எடுத்துக்காம பதில் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுமா. காலச்சக்கரம் இருக்கிற இடத்த நீங்க தான் ராஜசேகருக்கு காட்டினீங்களா? என்னம்மா திடீர்னு இப்படி கேக்குற? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. காட்டம்மன் கிட்ட இருந்து ராஜசேகர் காலச்சக்கரத்தை எடுக்கிறதுக்கு முன்னால நீங்க தான் ராஜசேகருக்கு காலச்சக்கரம் இருக்கிற இடத்த காட்டினீங்களா? ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் காலச்சக்கரத்துல இருக்கிற சக்தி நிலா வெளிச்சத்தை கிரகிச்சு அம்மன் சிலைய தங்கமா ஜொலிக்க வைக்குது. அந்த காலச்சக்கரத்தால தான் இந்த அதிசயமே நடக்குது. சொல்லுங்க, நீங்க தான் காலச்சக்கரத்தை காட்டி கொடுத்தீங்களா?
ஆமாம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்.